நந்தீஸ்வரர் இவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஓரிக்கையில காஞ்சி பெரியவாளுடைய மணிமண்டபத்துல அழகா விட்டுருக்காங்க. இது குளக்கரை தெப்பக்குளம். இது வெறும் கற்களால அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்துல நீர் ரொம்ப தூய்மையா இருக்கு. இந்த நீர் தூய்மையா இருக்கணுன்றதுக்காக வண்ண மீன்களை அதில் இட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. காஞ்சி பெரியவாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ தரத்துக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சுற்றுச்சுவரில் சுற்றி நந்தீஸ்வரரை இட்டு வணந்துட்டுருக்காங்க. கொடிமரம் கூடிய கிழக்கு வாசல் இது. கிழக்கு வாசலே ரொம்ப பிரமிப்பாக அழகாக அழகான கற்சிலை வேலைப்பாடோடு இருக்குது. கிழக்கு வாசல் வழியாக போனீங்கன்னா முதல்ல பார்க்குறது நந்தீஸ்வரருடைய கோபுரம். நேர்த்தியான வடிவமைப்பு. நந்தீஸ்வரரை சுற்றி நீங்கள் பார்க்கலாம். கிழக்கு வாசல் பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசாக பிரமிப்பாக இருக்குது. குளக்கரையும் சுற்றி நந்தீஸ்வரரை வச்சு வழிபட்டுருக்காங்க. நீங்கள் எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்கீங்க, தொடர்ந்து தாங்க. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த கோபுர தரிசனத்தை பாருங்கள். தவறாமல் காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சி பெரியவாவுடைய ஆசி பெறுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.